இருந்திருக்கிறது என்றும் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறது. கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளை முறையாக இல்லை என்றால் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்க நேரிடக்கூடும் என்று உயர்நீதிமன்றம் கூறியிருக்கிறது. எனக்குன்னே வருவீங்களாடா, ஏன் சரசமன்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? பாதுகாப்புக்காக நின்றிருந்த ஒரு மிலிட்டரி மேன், அவரோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நிராஜ்குமார். அதாவது அங்க யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பாதுகாப்பு கண்டி நின்றுட்டு இருக்காரு. நிராஜ்குமாரோட ஷோல்டர் மேல ஒரு புறா நான் வரண்டா தில்லா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்கார்ந்துருக்கு. எங்க ரெண்டு வெள்ள புறா ஜோடியா ஜொங்கின்னு பறந்து எப்படி பறந்து ஜொங்கின்னு புறா சும்மா வந்து உட்கார்ந்தா பரவாயில்ல, அதோட காலில ஏதோ ஒரு சீட் எழுதிருக்கு. அது மட்டும் இல்லாம அதை பார்த்த உடனே அவருக்கு ரொம்பவே ஷாக். உடனே அந்த புறாவை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட சீனியர்ஸ் எல்லாம் ஆர்டர் போட அவரும் அந்த புறாவை தூக்கிட்டு அவரோட சீனியர்ஸ் பாக்க போயிருக்காரு. மன்னா என்ன வல்லவராயனம் இருந்து ஓலையோட புறா வந்துள்ளது. கொரோனா பரவலால் தமிழகமே முழு ஊரடங்கால் முடங்கிய நிலையில் குமரி மாவட்டத்தில் உள்ள திருப்பரப்பு அருவி தடுப்பணையில் இரண்டு யானைகள் உற்சாகமாக குளித்து மகிழ்ந்தன. இன்றும் வழக்கம் போல யானைகள் திருப்பரப்பு தடுப்பணையில் குளித்து மகிழ்ந்தன. முழு ஊரடங்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின்றி யானைகள் சுதந்திரமாக ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தன. வேலை சொல்லியே கொள்றாங்க. ஒரு நாளைக்கு ரெஸ்ட் எடுத்தா வீட்டுல உசுறு வாழ முடியும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சரத் அவர்களுக்கு கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுனால அவரு ட்ரீட்மெண்ட்காக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆயிருந்தாரு. அந்த கொரோனா வார்ட்லயே அபிராமி மற்றும் சரத்துக்கு நேத்துக்கு திட்டமிட்டபடியே கல்யாணம் நடந்திருக்கு. இவதான் என் காதலின அவ்வாறு பொதுமக்களுடன் நேரடி தொடர்பில் இருப்பதை தடுக்க முகக்கவசமாக வித்தியாசமான ஒரு பொருளை வடிவமைத்துள்ளார் சமூக ஆர்வலரான அலென் வெர்ச்சுரன். தன்னைத்தானே காத்துக் கொள்வதற்காக கண்ணாடி கூண்டு ஒன்றை வடிவமைத்துள்ளார். போர்ட்டபிள் ஓயசிஸ் என பெயர் வைக்கப்பட்டுள்ள இந்த முகக்கவசத்தில் நறுமண தாவரங்களை வளர்த்துள்ள அவர் இதன் மூலம் இயற்கையான காற்று தனக்கு கிடைப்பதாக தெரிவித்துள்ளார். எத்தனையோ இடையறாத பணிகளுக்கு மத்தியிலும் இந்த மகா சிந்தனை உங்களுக்கு எப்படி தோன்றியது? அப்படி கேளும் அமைச்சர். சரித்திரத்தில் எப்படி இடம்பெற செய்வது என்று நினைத்துக் கொண்டே கழிவறையில் நான் அமர்ந்திருக்கும் போது திருப்பத்தூர் மாவட்டத்தில் முழு ஊரடங்கு காரணமாக உணவின்றி வாடிய ஆதரவாளர்களுக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளரே நேரில் சென்று உணவுகளை வழங்கினார். இந்த காலத்துல கேட்டாவே ஒரு மனுஷன் தர்றது கஷ்டம். நீங்களாம் வலிக்க கொண்டாந்து தர்றீங்க பாருங்க. உங்களை மாதிரி மனுஷன் எல்லாம் இருக்கனாலதான் கொஞ்சமாச்சும் மழை பெய்யுது.